Hello everyone, this is Balaji. So in the video, so market oda or heavy driver nu sollam, main contribution HDFC Bank, innondu Reliance Industries. So in the rendu stock pathi iniki in the video la complete a paathalam enna level la irukena market all time high la consolidate aagitt irukku. Nifty Bank breakout aaga try pannit irukku. So in the vidathila market oda heavy driver ana ivanga rendu peroda current trend price action enna nilaiyila irukku. நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு டாப் லீடிங் எம்என்சி ப்ளூ சிப் கம்பெனிஸ் அஸ் வெல். நல்லா ஸ்டெடியான ப்ராஃபிட் ஓரியன்டில் ஃபண்டமெண்டலாக குமுலேட்டிவ் ப்ராஃபிட் கொடுக்குற அந்த ரெண்டு கம்பெனி. இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் நிறைய திங்ஸ்லாம் ஜியோ பிளாட்ஃபார்மில் ப்ராஃபிட் ஓரியன்டாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் கொலாபரேஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா செப்டம்பர் மந்த் வந்து அது பேசிகிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். பட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கோவிட் சினாரியிலையும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தது மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயம் பேசுனாங்க. அந்த ஸ்டாக் ஏன் இறங்குச்சு இன்றைக்கி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கட்டும், அது பார்க்கலாம். அது என்ன ரீசன்றதை நான் சொல்கிறேன். சரி, இன்னொரு சைடு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம், இந்த ரெண்டு ஸ்டாக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி விழுந்தது வந்து ஒரு பயர் டிப்பாக எடுத்துக்கலாமா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிரேக் அவுட் ஆனது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டாக நிஃப்டி பேங்க்குக்கு வந்து விளங்குமா, மார்க்கெட் மார்னிங் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடச்சதுனால அந்த நேற்று பேசுகிற லாங் அன்வைண்டிங்ஸ் ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை, அன் அப்படியே வந்து சுதாரிச்சு அதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மேலே பெரிய மூமெண்ட் இல்லை, பட் மோர் ஆர் லெஸ் தக்க வச்சுக்கிட்டாங்க, பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் டைம் ஆகும் சொல்லிட்டு. நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது இந்த ஸ்டாக் அனலிசிஸ் பண்ணுறதும் நிஃப்டி பேங்க்கு பார்க்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோர் ஆர் லெஸ். ஸோ நிஃப்டி பேங்க்கில் ஒரு ஹெவி கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்டாக்கு, ஹெவி வெயிட்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ப்ரைமரி ட்ரெண்டு. இது வந்து செகண்டரி ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோவிட் லோ மார்ச் லோவிலேருந்து லாஸ்ட் இயர் நல்ல ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது, ஒரு ஹை லோலாம் மார்க் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த லாங் டேர்ம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகி சப்போர்ட் எடுத்த உடனே ரொம்ப வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் வந்து வந்தது. வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த ப்ரைமரி ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆக முடியாமல் ஒரு மூணு வாரம் அதிலே தொட்டுட்டு கரெக்ஷன் வந்துட்டு இருந்தது. இப்போ அகெயின் அது புல் பேக் பண்ணுற மாதிரி இந்த வாரம் ஸ்டெடியாக வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து ஆஸ் ஆஃப் நான் வரைக்கும் வீக்லி க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இப்போ டெய்லி சார்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லியில் இந்த லாங் அன்வைண்டிங் ஸோனில் இதை பாருங்கள், ஒரு புல்லிஷ் பவர் வந்து வந்திருக்கு. பட் இந்த ஸ்டாக்கில் எப்படி பார்க்கலாம், இந்த கன்சல்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல இந்த லாங் அன்வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா. சில ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் எடுத்ததுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக ஏறும், ஸ்டெடியாக ஏறும். அது டவுன் ட்ரெண்ட்னாலே அப்சன், இந்த மாதிரி ரொம்ப அப்சன் கன்சல்டேஷன் அப்சரையும் சரி டவுன்ஸும் சரி ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது வந்து மொமெண்டம். இதுதான் ஒரு மெயின் திங் வந்து நிஃப்டி பேங்க் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கான அந்த பிரேக் அவுட் இந்த லாங் அன்வைண்டிங்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்குது. காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ப்ரைஸ் ஆக்ஷனும் கூட. பட் எனிவே, ஸோ இதை எப்படி பார்க்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ஒரு மைனர் ட்ரெண்ட் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்டாக, அதாவது இந்த லெவலில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு 20 நாள் டவுன் ட்ரெண்டு. அதை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 டேஸ் உடச்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கிட்டத்தட்ட வந்து 2% 3% கிட்டே ஒரு பாசிட்டிவ் 1.5% நினைக்கிறேன், க்ளோஸ் டு 2% கிட்ட ஹை போச்சு. ஸோ அப்படியே வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம், இந்த மொமெண்டம் வந்து அப்சைடு வந்து போக வாய்ப்பு இருக்கா. ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது நான் இன்ட்ராடேயில் பாசிட்டிவாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரொம்ப பெரிய கேப் இல்லை, சின்ன கேப் தான். சரௌண்ட் 4-1000 இப்போ இன்னையோட க்ளோசிங்க்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு 1.4 இன்ட்ராடே ஹை அப்படின்ற டார்கெட்டு 1537 அப்படின்றது வந்து நாளைக்கு ஈஸி நோட்டாக இருக்கும். எப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு இதுக்கு மேலே இன்னையோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா, ஹை இன் சென்ஸ் இல்லைனா நாளைக்கு ஓப்பனிங் தாண்டி இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இதிலே வந்து
தொட்டுட்டு தொட்டுட்டு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகாதான். சரி, நீங்கள் வந்து ஒரு ஹோல்டிங் இது பாருங்கள், இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது தொட்டுட்டு அகெயின் ரெசிஸ்டன்ஸை ஒரு லோவை எடுத்துகிட்டு 1500 லோவை எடுத்து அகெயின் புல் பேக் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி சம்டைம்ஸ் போகும். ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, ஸ்விங்குக்கெலாம் செட் ஆகாது. ஸ்விங்கு ஒரு அகெயின் ஒரு ரீ என்ட்ரு கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் HFC பேங்க்கில் ஸ்விங் ட்ரேடோ ஒரு ரீ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆல்ரெடி இந்த இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து HFC பேங்க்கில் 1541 ஓகே ஒரு 1541 இல்லைனா 1515 வச்சுப்பேன் ரவுண்டாக. அதுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சு பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா, வி டேக் திஸ் இந்த லெவல் ஆஃப் கன்சல்டேஷனை உடைக்கிற பட்சத்தில் HDFC பேங்க் வந்து, ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன், மைல்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அது அதுக்கப்புறம் தான் கன்சல்டேட் ஆச்சு, அது முடிச்சதுக்கப்புறம் சாரி டபுள் பாட்டம், அதுக்கப்புறம் இந்த லெவலை உடைக்கும் போது அகெயின் வந்து இதை வந்து பெரிய ஒரு கன்சால் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து விளங்காது, ஈஸியாக உடைச்சிடும் ஐ திங்க் அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ எப்போ வந்து 1550 ரூபாய்க்கு மேலே ஸ்டெடியாக HDFC பேங்க் ட்ரேட் ஆகுதோ, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிஃப்டி பேங்க்கும் லைஃப் டைம் ஐயா தொடர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை வந்து பார்க்கலாம் ஓகே. ஸோ இல்லை இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க ஆரம்பிச்சிடும். இதற்குள்ளே நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டியது எதுனா, HDFC பேங்க் வந்து எப்போது இந்த ஜோனை உடைக்குதோ, ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அலர்ட் வந்து 1450, அதுக்கு அடுத்த லெவல் அலர்ட் வந்து 1381, இதுதான் வந்து HDFC பேங்க் இன்வெஸ்டாருக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் மாதிரி ஓகே. ஸோ ரைட், இப்போ வந்து ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி என்ன விழுந்தது, என்ன காரணம், என்ன பின்னணி? நல்ல கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டில் தான் கொடுத்தாங்க, ஆனால் வந்து நம்பால் மட்டும் ஏன் வந்து லாஸ்ட் டைமில் ஆல்ரெடி விழுந்துட்டு இருந்தது, லாஸ்ட்டு வேறுல இன்னும் ஒரு 0.5-1% வந்து விழுந்துச்சு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி ட்ரெண்ட் எடுக்கிறேன். வீக்லி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெசிஸ்ட், இது வந்து ப்ரைமேட்டோட ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் அந்த பவர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இது வந்து பர்ஃபெக்டான ஃப்ளாகு. அதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆன பிறகு தே ஆர் ஸ்ட்ரகிளிங், பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிலையன்ஸில் நீங்கள் அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, இந்த வீக்லியோட ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இருக்குல்ல, இதை உடைக்கும் போது, இதை உடைக்க தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, 4 வாரமாக முக்கிட்டுருக்கு. எப்போ இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்து அட்லீஸ்ட் டெய்லியில் வச்சா கூட போதும், வி வில் கன்சிடர். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குன்னா வீக்லியில் ஒரு ஓப்பன் க்ளோஸ் இதுக்கு மேலே இந்த லெவல் 2-2, 2-2 இல்லை 2-2, 2-2 வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வீக்லியில் வைக்கும் போது இதை உடச்சிரும் லைஃப் டைம் நல்லா ரீஎன்டர், அதாவது ரிலையன்ஸில் ஸ்விங் எடுக்கிறது இல்லைனா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க புதுசாக அப்படின்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றது இந்த ஏரியாவுக்கு மேலே வந்ததுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ க்ளோஸாக டெய்லி டைம் ஃப்ரீமில் பார்த்தா இது வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன், அந்த ஃப்ளாக்லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனவுடனே இது நீங்கள் மைல்டாக பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, இன்வெர்டட் ஹெட் அண்ட், ஐ மீன் நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எதுக்கு ஃபேவர்னா, டவுன் ட்ரெண்டுக்கு ஃபேவரான பேட்டர்ன் அது. அதோடய நெக் லைனை பிரேக் அவுட் ஆகினா இன்றைக்கி வந்து உடச்சி நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ரிசல்ட் வந்து பூஸ்டப்பாக எடுத்து நல்லா ஒன்று இறங்கிருக்கு. ஸோ ஐ திங்க் இதை உடைக்காது ஹோப், உடைச்சிதுன்னா இந்த பேட்டர்னை முடிக்காமல் வந்து இவர் மேலே ஏற மாட்டார்ப்பில். இதோட கம்ப்ளீஷன் இங்கே இருக்குது பாருங்கள், அரவுண்ட் 2000 ருபீஸ் கிட்டே வந்து இதோட கம்ப்ளீஷன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை மட்டும் மானிட்டர் பண்ணுங்கள். இதை ஷார்ட் செல் ஆப்போச்சாண்டி மேபி ஒரு வாரத்தில் கூட ஒரு அப்ஸ்வீக் மாதிரி இது வந்துட்டு டச் பண்ணிட்டு கூட க்ளோசிங் வந்து வீக்கில் எதுக்கு மேலே வச்சுருவாங்க ஓகே. இல்லைனா இது வரைக்கும் தொண்ணூற்று கூட வேகமாக மேலே புல் பேக் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குது, பட் அப் ட்ரெண்ட் சேனலில் அந்த சப்போர்ட்டுக்கிட்ட, அது இல்லாமல் ஃப்ளாகோட ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்ததுனால ஹோப் இதை உடைக்காதுன்னு நம்புவோம். உடைக்கிற பட்சத்தில் ஷார்ட் செல் எடுத்துங்க. புல் பேக் ஆச்சுன்னா இந்த ப்ளூ கோல் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகு, 2-2, 2-2 லெவலுக்கு மேலே டெய்லியில் ஸ்ட்ராங் ஓப்பன் க்ளோஸ் குடிச்சு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா வி வில் டேக் ஃபார் ஸ்விங் அஸ் வெல் அஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரிலையன்ஸோட லெவல்ஸு, அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க்கோட சொல்லிட்டேன் ஓகே. ஹோப் யூ கேன் என்ஜாய் திஸ் வீடியோ, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவான கமெண்ட்லாம் போடுங்க இந்த வீடியோ கீழே. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் போட்டிங்கன்னா வரும் டெலகிராமில் ஓகே. மிக்க நன்றி நண்பர்களே.